அன்னப்பேதி சிந்தூரம் 100 மில்லிகிராம் அல்லது 200 மில்லிகிராம் எடுத்து நாளுக்கு 2 வேளை அப்படின்னு தேனோட சில நாட்கள் கொடுக்க மஞ்சள் காமாலை சீக்கிரமே குணமாகும். மாதுளை மணப்பாகு 5 மில்லி வீதம் 4 இரு வேளைக்கு 15 நாள் கொடுக்க மஞ்சள் காமாலை சீக்கிரமே குணமாகும். அதிமதுரம் 25 கிராம் சங்கம் மேற்பட்ட 25 கிராம் இரண்டுமே எலுமிச்சை பழசாரோட விட்டு அதை விழுத அரைச்சி மாத்திரை செய்து கொள்ளவும் அல்லது சூரணித்து கூட்டு மாத்திரையில் போட்டு கொள்ளவும். ஒரு நாள் ஒரு வேளைக்கு 2 மாத்திரை வீதம் பசும் பாலுடன் சாப்பிட்டு வரவும். 6 அல்லது 9 நாட்கள் தொடர்ந்து இது சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை சீக்கிரமே குணமாகும். அரிநெல்லி இலை 20 கிராம் விழுதாக அரைத்து 200 மில்லி புளித்த மோரில் கலக்கி 4 ஒரு வேளை 3 நாள் காலை வெறும் வயிற்றில் கொடுக்க காமாலை நீங்கும்.